தூத்துக்குடி தெற்கு மாவட்ட அம்மா மக்கள் முன்னேற்ற கழக சிறுபான்மை பிரிவு சார்பில் 39வது நிவாரண பொருட்கள் வழங்கும் நிகழ்ச்சி தூத்துக்குடி லயன்ஸ் டவுனில் உள்ள சகாய மாதா நடுநிலைப் பள்ளியில் படிக்கும் ஏழை மாணவர்களின் குடும்பத்திற்கு அரிசி மற்றும் காய்கறிகளை மாவட்ட நுகர்வோர் கூட்டுறவு மொத்த விற்பனை பண்டக சாலை தலைவரும் சிறுபான்மை பிரிவு செயலாளருமான எட்வின் பாண்டியன் தலைமையில் அமைப்பு செயலாளர் ஹென்றி தாமஸ் வழங்கினார். உலக மக்களை அச்சுறுத்தி வரும் கொரோனா வைரஸிலிருந்து பொதுமக்களை பாதுகாக்க மத்திய மாநில அரசுகள் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இதன் காரணமாக ஏழை எளிய மக்கள் என அனைத்து தரப்பு மக்களும் வீட்டிலேயே முணங்கும் சூழல் ஏற்பட்டது. இந்த நிலையில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளரும் ஆர்கே நகர் சட்டமன்ற உறுப்பினருமான டிடிவி தினகரன் கழக தொண்டர்கள் தங்களால் முடிந்த உதவிகளை ஏழை எளிய மக்களுக்கு செய்ய வேண்டும் என அன்பான வேண்டுகோள் விடுத்தார். அதன்படி கடந்த 100 நாட்களுக்கு மேலாக தூத்துக்குடி தெற்கு மாவட்ட அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சிறுபான்மை பிரிவு செயலாளர் எட்வின் பாண்டியன் முதியோர் இல்லம், தொழுநோய் மையம், லூசியா மாற்றுத்திறனாளி இல்லம், தேவாலயங்கள், நோன்பு கடைபிடித்த இஸ்லாமியர்கள், இந்து ஏழை எளிய சகோதரர்கள், துப்புரவு பணியாளர்கள், மின்சார வாரிய ஊழியர்கள், ரேஷன் கடை ஊழியர்கள் என அனைத்து தரப்பு மக்களுக்கும் நிவாரண உதவிப் பொருட்களை வழங்கினார். தற்போது கல்லூரி மற்றும் பள்ளியில் படிக்கும் ஏழை மாணவர்களின் குடும்பத்திற்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருகிறார். இந்த நிலையில் தூத்துக்குடி தெற்கு மாவட்ட அம்மா மக்கள் முன்னேற்ற கழக சிறுபான்மை பிரிவு சார்பில் இன்று 39வது நிவாரணப் பொருட்கள் வழங்கும் நிகழ்ச்சியாக தூத்துக்குடி லயன்ஸ் டவுனில் உள்ள சகாய மாதா நடுநிலைப் பள்ளியில் படிக்கும் ஏழை மாணவ மாணவி குடும்பத்திற்கு தூத்துக்குடி மாவட்ட நுகர்வோர் கூட்டுறவு மொத்த விற்பனை பண்டக சாலை தலைவரும் சிறுபான்மை பிரிவு செயலாளருமான எட்வின் பாண்டியன் தலைமையில் அமைப்பு செயலாளர் ஹென்றி தாமஸ் கலந்து கொண்டு அரிசி மற்றும் காய்கறிகளை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் சிறுபான்மை பிரிவு மாவட்ட தலைவர் கல்யாண சுந்தரம், திரேஸ்புரம் பகுதி முன்னாள் செயலாளர் அண்டன் ரமேஷ், மாவட்ட எம்ஜிஆர் இளைஞரணி இணைச் செயலாளர் கார்த்திக், பொருளாளர் ஆறுமுகசாமி, இணைச் செயலாளர்கள் அமலநாதன் தீபக், துணை செயலாளர் வக்கீஸ் சம்பத், வட்ட செயலாளர்கள் நடிகர் காசிலிங்கம், சசிகுமார், மருது, ஆனந்த் பாண்டியன், சுடலைமுத்து, மனோகரன், பிரைட்டன், இனிகோ, கணேசன், சுப்ராயல், லேன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பள்ளியில் படிக்கும் ஏழை மாணவர் குடும்பத்திற்கு அரிசி மற்றும் காய்கறிகளை வழங்கிய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சிறுபான்மை பிரிவு செயலாளர் எட்வின் பாண்டியனுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக பள்ளி நிர்வாகம் சார்பில் தெரிவித்தனர். June 26th லைன்ஸ்டோன் சகாய மாதா தொடக்கப்பள்ளிக்கு வந்து இங்கு வசிக்கக்கூடிய பல மீனவர் குடும்பங்கள் வசிக்கின்றன. இந்த தொழில் இல்லாமல் இந்த கொரோனா இந்த சூழ்நிலையில் வந்து மிகவும் நெருக்கப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய இந்த பெற்றோரின் அழைத்து நமது தூத்துக்குடி அமமுக சிறுபான்மையின அமைப்பு செயலர் திருவாளர் எட்வின் பாண்டியன் அவர்கள் இந்த பகுதிக்கு இன்றைக்கு வந்து இங்குள்ள பெற்றோர்களை சந்தித்து மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் தங்களால் முடிந்த உதவிகளை செய்ய வந்திருக்கிறார். எங்கள் பள்ளியின் சார்பாக இவர்களுக்கு மிகுந்த நன்றி கடமைப்பட்டிருக்கிறோம் நாங்கள். ஏனென்றால் இந்த பகுதி வந்து மீனவ பகுதி, மீன்பிடி தொழிலையே நம்பி இருக்கிறார்கள். இந்த நேரத்தில் தொழில் எதுவும் நடக்காத இந்த நேரத்தில் இவர்களுக்கு செய்யும் இந்த உதவி பெரிய உதவியாகும். எங்கள் நிர்வாக தந்தை சார்பாகவும் தலைமை ஆசிரியர் சார்பாகவும் மற்றும் அனைத்து ஆசிரியர்களுடைய சார்பாகவும் இங்கு படிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் பெற்றோர்கள் சார்பாகவும் மாணவ செல்வங்கள் ஒவ்வொருவர் சார்பாகவும் அவர்களுக்கு நாங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் அவர் பல உதவிகளை செய்து வருகிறார் எனவும் அறிகிறோம். அவரது தொண்டு மென்மேலும் சிறக்கும்படியாக இறைவனை நாங்கள் பிரார்த்தித்துக் கொள்கிறோம். நன்றி.
இன்றைய தூத்துக்குடி லைன்ஸ்டோனில் உள்ள அந்த தொடக்கப்பள்ளியிலே அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பாக, சிறுபான்மை பிரிவினுடைய சார்பாக, அதன் தலைவர் எட்வின் பாண்டியன் அவர்கள் சார்பாக 39வது நிகழ்ச்சியாக அரிசி மற்றும் காய்கறிகளை இன்று பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகமானது வழங்கி வருகிறது. இன்னும் எங்களுடைய பணி தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இன்னும் தூத்துக்குடியிலே உள்ள அனைத்து மக்களுக்கும் முகக்கவசங்களை வழங்குகின்ற 100,000 முகக்கவசங்களை வழங்குகின்ற பணியும் விரைவிலே தொடங்க இருக்கிறது என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறோம். அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்துடைய கழக பொதுச் செயலாளரும் ஆர்கே நகருடைய சட்டமன்ற உறுப்பினரும் என் பாசத்துக்குரிய அண்ணன் டி தினகரன் அவர்களுடைய ஆணைக்கிணங்க தென்மண்டல பொறுப்பாளரும் தேர்தல் பிரிவு செயலாளரும் கடம்பூர் இளைய ஜமீன்தார் எஸ்எஸ் மாணிக்கராஜா அவர்களுடைய அறிவுரையின்படியும் கழகத்துடைய அமைப்பு செயலாளர் இரா என்டி தாமஸ் அவர்களுடைய ஆணைப்படியும் மாநில சிறுபான்மை பிரிவு தலைவருமான கலின் அவர்களுடைய அறிவுரையின்படியும் தெற்கு மாவட்ட கழகத்துடைய செயலாளர் டாக்டர் புவனேஸ்வரன் அவர்களுடைய ஆணைப்படியும் நாங்கள் கடந்த 3 மாதமாக எங்கள் கழகத்துடைய பொதுச் செயலாளர் அவர்கள் ஆணைக்கிணங்க ஆலயங்கள் முதியவர் இல்லம் சுகாதார பணியாளர்கள் ரேஷன் கடை ஊழியர்கள் சிவன் கோயில் முன்பு நோம்பு இப்படியே பல இடங்களில் நாங்கள் இப்போ வந்து பள்ளிகளில் வந்து 22வது பள்ளிக்கூடமாக இன்று நாங்கள் வந்து இங்கே வழங்கி கொண்டு இருக்கிறோம். அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்துடைய சிறுபான்மை பிரிவு சார்பாக இந்த பணியானது நாங்கள் வந்து எங்கள் கழக பொதுச் செயலாளர் அவர்கள் ஆணைப்படி எங்களால் இயன்ற உதவிகளை ஒவ்வொரு இடங்களால் ரொம்ப ரொம்ப பாதிக்கப்பட்டவர்களுக்கு இந்த கொரோனா நோயினால் தொழிலுக்கே போக முடியாமல் மக்கள் வந்து ரொம்ப நொடியில் கிடக்கும் இந்த நேரத்தில் கழக தொண்டர்கள் ஒவ்வொரு தொண்டர்களும் ஒவ்வொரு ஏழை எளியவர்களை பார்த்து உதவி செய்யும் என்று கூறியது போலையும் ஒவ்வொரு பகுதிகளையும் ஒன்றியங்களையும் அமைப்பு செயலாளர்கள் இப்படி வந்து மாநில நிர்வாகிகளும் ஒவ்வொரு இந்த பகுதியில் இந்த தூத்துக்குடி மாவட்டத்தில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்து சார்பாக ஒவ்வொரு இடங்களையாக இந்த நலத்திட்டம் வந்து இங்கே நடந்து கொண்டிருக்கின்றன. இந்த நிகழ்ச்சி வந்து 39வது நிகழ்ச்சியாக சிறுபான்மை சார்பாக நாங்கள் வழங்கி கொண்டிருக்கிறோம். நாளைக்கு நமது மரியாதைக்கும் பாசத்துக்குரிய கழக அமைப்பு செயலாளர் பழைய மாநாட்சி முன்பு வந்து மாணிக்கராஜா அவர்களை அழைத்து மாவட்ட செயலாளரையும் வந்து அழைத்து 2100 ஆட்டோ ஓட்டுநர்கள் வேன் ஓட்டுநர்கள் ரொம்ப நொடியில் விழுந்த இந்த மக்கள் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ட்ரைசைக்கிள் ஓட்டக்கூடியவர்களுக்கு இவர்களுக்கெல்லாம் நாளைக்கு அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தோடைய கழக அமைப்பு செயலாளர் என்டி தாமஸ் அவர்கள் வழங்கியுள்ளார்கள் நாளை காலையில். இதேபோல் எங்களுடைய அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் வந்து ஒவ்வொரு பகுதி செயலாளர்களும் ஒன்றிய செயலாளர்களும் தொண்டர்களும் ஆங்காங்கே இதுபோல் இந்த பணிகளை வந்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள். எங்களுடைய பணி சிறுபான்மை பிரிவு சார்பாக மீண்டும் எங்களுடைய பணி தொடரும் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறேன்.